உங்களுடைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவோ ஓம். நிறைய நேயர்கள் வந்து இந்த தாந்திரிக ரீதியான பரிகாரங்களாக இந்த 2022 ஒரு ராசி வகையில் சொல்லணும்னு நிறைய பேர் கேட்டுட்டு அதுக்கு இணங்க நம்ம இதை தொகுப்பாக பண்ணுவோம் நண்பர்களே. இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இது நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்னா, அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரியும், இப்போ ஒரு ராசியே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் உள்ள நட்சத்திரங்களுக்கும் வந்து சிம்பிளாக சொல்லிவிட்டு அந்த பலன்கள் சொல்லாமல் அதுக்குள்ள வழிபாடுகள் நம்ம என்னென்ன பண்ணணும், இந்த பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த குரு பயிற்சியாகப்பட்டது அது பயிற்சியே கிடையாது, அது ஒரு 5 மாதம் தான் அது இருக்கும். அதே மாதிரி இந்த ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோட தாக்கங்கள் எப்படி எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபைடாக பார்த்துட்டு அதை பலன்களாக சொல்லாமல் அதுக்குள்ளே வழிபாடுகள் மட்டும் அதில் நம்ம சொல்லிடலாம் நண்பர்களே. அப்போ அந்த வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுக்கிறது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். இது வந்து இந்த 2022 பலன்கள்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்குள்ளே வழிபாடுகளுங்கிறத அடியேனுக்கு தெரிஞ்ச முறையில் நம்ம சொல்கிறோம். இதையும் நீங்கள் வழிபாடுகளாக பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம், உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அந்த ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கலாம், இல்லை நம்மளை தொடர்பு கொள்ளணும்னாலும் தொடர்பு கொள்ளலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துண்டு அதுக்குள்ள வழிபாடுகள், ஏன்னா சுய ஜாதகத்தில் தசாபுத்தி அந்தரத்தோட வழிபாடுகளும் மிக முக்கியம். இது கோச்சார ரீதியாக வடிவமைக்கப்பட்ட வழிபாடுகள் நண்பர்களே. இதையும் நீங்கள் செஞ்சுட்டு உங்கள் தசாபுத்தி அந்தரத்துக்கு தகுந்த மாதிரியும் உங்கள் இஷ்ட தேவதா வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சிக்கும் பொழுது நல்ல பலன்கள் உறுதியாக இந்த 2022 உங்களுக்கு கிடைக்கட்டும். அதே மாதிரி முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசிக்கு நம்ம வந்து என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும், கோயில்கள் ரீதியான வழிபாடுகளும் தாந்திரிக ரீதியான வழிபாடுகளும் என்னென்ன பண்ணலாம்ங்கிறத முதல்ல பார்க்கலாம். இப்போ இந்த மேஷ ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து இந்த 2022 வந்து ஒரு நிறைய அட்டைன்மெண்ட் கிடைக்க, நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்க, ஜென்ரலாகவே இந்த கால்குலேஷன்ஸை பொறுத்த வரைக்குமே மேஷராசிக்கு ஒரு நல்ல ஒரு தன்மைகளும் அடுத்த முன்னேற்றங்களும் கண்டிப்பாக இருக்கும். பட் அந்த நர்வஸ் டென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கும், அந்த கோபங்கள் குறையிறதுக்கும், அதே மாதிரி மிகப்பெரிய மாற்றங்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்தை விட்டு இடம் போகிறதுக்கும், ஒரு மென்டல் அகனி வராமல் இருக்கிறதுக்கும், அதாவது ஒரு மன அழுத்தம் வராமல் இருக்கிறதுக்கும், ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்னங்கிறதையும் தொகுப்பாக பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, வழிபாடுகள் ரீதியாக கோயில் ரீதியாக நீங்கள் வழிபட வேண்டிய இடம் எங்கன்னா பழனி முருகனையும் திருச்செந்தூர் முருகனையும் வழிபட்டுன்னு வர்றதும், அதே மாதிரி திரு ஆவினங்குடியில் போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் கொடுத்துட்டு வர்றதும், அதாவது பழனி கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், அங்கே போய் பால் கொடுத்துட்டு வர்றதும், அங்கே சனீஸ்வர பகவானோட சந்நிதிக்கு போகிறதும், அங்கே சனீஸ்வர பகவானோட சந்நிதிக்கு போகும்பொழுது நீல கலரில், இப்போ எப்படி இந்த கலர் நான் போட்டிருக்கேனோ இந்த மாதிரி கரு நீல கலரில் உள்ள துணி எடுத்து சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் சாத்தியறதும், அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் நல்லா இருக்கிறவங்க அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு வேல் தானமோ, அதே மாதிரி இல்லைன்னா உங்களுக்கு வேல்ன்றது வெள்ளியில் வைக்கலாம், இல்லை பஞ்சலோகத்தில் வைக்கலாம், உங்கள் வசதியை பொறுத்து இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்கிறதும், அதே மாதிரி ஒவ்வொரு இதை நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கோயிலுக்கு போயிடணும், அந்த கோயில்களுக்கு போய் வழிபாடுகள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மாதம் பழனியிலேயோ திருச்செந்தூர்லேயோ இல்லை திரு ஆவினங்குடியிலேயோ நீங்கள் வந்து அது மாதம் உங்களுக்கு வர்ற மாதிரி, நீங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு வர்ற மாதிரி கணக்கில் நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் விபூதி பிரசாதத்துக்கு சொல்லிடுங்க, அதை வந்து நீங்கள் இட்டுண்டே வர்றதும் உங்களுக்கு ஒரு வகையான வழிபாடு ரீதியான உள்ள ஒரு பரிகாரமாக இருக்கும். இது வெற்றியை கொடுக்கும், இது வந்து உங்களுக்கு வந்து அடுத்த லெவல் மூமெண்ட்டை உங்களுக்கு கொடுத்துரும் அன்பர்களே. அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், இந்த வழிபாடுகள் செய்கிறதுக்கு முன்னாடி நான் அடிக்கடி சொல்கிறது தான் அன்பர்களே, எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் உங்கள் குலதெய்வ வழிபாடுங்கிறது தான் முதன்மையான தெய்வம். அப்படிங்கும்பொழுது உங்கள் குலதெய்வ கோயிலுக்குன்றது வந்து இந்த ஒரு வருட காலத்தில் 2 முறையாவது நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, ஏன்னா அந்த மென்டல் ஆகனி உங்களுக்கு இந்த வருஷம் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்திங்க. அதனால் அந்த குலதெய்வத்தை போய் நீங்கள் போய் வழிபட்டுண்டே வர 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 அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் அந்த குலதெய்வ வழிபாடுங்கிறதையும் அந்த வழிபாடுகளில் நீங்கள் வச்சுக்கிறது சிறந்ததாக இருக்கும். அடுத்தது தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் வேல் எடுத்து வச்சுக்கிறது, சில பேர் வேல் பூஜையை பற்றி தப்பு தப்பாக போடுறாங்க, அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. வேல் ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உணவு கொடுக்கணும், புரியுதுங்களா? அதே மாதிரி சின்னதாக வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உணவு கொடுக்கணும். அப்படி தான், அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னாவே நிறைய மாற்றம் இருக்கும். வேல் எடுத்து வச்சுக்கிறது, அது நீங்கள் வசதி வாய்ப்புகள் இருக்கவங்க தங்கத்தில் வச்சுக்கலாம், வெள்ளியில் வச்சுக்கலாம், இல்லை பித்தளையில் வச்சுக்கலாம், இல்லை பஞ்சலோகத்தில் வச்சுக்கலாம், அந்த மாதிரி வேல் வச்சுட்டு அந்த வேலுக்கு வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணுறதும்,
அந்த வேலுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரளிப்பூவால் அர்ச்சனை செய்கிறதும் விடாமல் நீங்கள் தினசரி செய்கிறது ரொம்ப ரொம்ப உச்சிதம். அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி வரக்கூடிய சஷ்டி அதேமாதிரி கிருத்திகை இந்த காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா வேலுக்கு அர்ச்சனை பண்ணுறதும். அந்த டயத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிகிட்டே வர்றதும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். தாந்திரிக ரீதியான வழிபாடு என்ன செய்யணும், இதோடு சேர்த்து இந்த பூஜை பண்ணும்போது அதுக்கு நீங்கள் வைக்க வேண்டிய படையல் அதாவது நைவேத்தியம் என்னென்னா தேனும் திணைமாவும் சேர்த்து வைங்க அன்பர்களே. இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டே வாங்க இந்த 2022 வரைக்கும். அதுக்கு தகுத்து அதுக்கு அது இல்லாமல் நீங்கள் நிறைய படையல் வைக்கிறவங்களாக இருந்தால் அது உங்கள் விருப்பம், அதை நீங்கள் பண்ணிட்டு வாங்க. அதோடு சேர்த்து நீங்கள் தாந்திரிக ரீதியான என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் குலதெய்வ மண்ணை எடுத்துக்கணும். அந்த குலதெய்வ மண்ணை எடுத்து அந்த மண்ணை 27 தடவை தலையை சுற்றி வச்சுக்கிறது. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வெராட்டி எடுத்து வச்சுக்கோங்க, அந்த பசுஞ்சாணியை எடுத்து அதுக்குள்ளே அந்த குலதெய்வ மண்ணை போடுறது. அதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு உள்ள அத்தி இது இருக்குது அப்படின்னா அத்தி குச்சி கிடைக்கும், அந்த அத்தி குச்சியை எடுத்து அதில் போட்டுக்கிறது. போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து எரிக்கணும். எரிக்கும் போது ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் சொல்லி எரிக்கலாம். அதை எரிச்சுட்டு அதோட சேர்த்து அரசங்குச்சி போட்டுக்கிறது. அதை செஞ்சுட்டு சிவம் காக்கும் சிவவெல்லும் சிவம் காக்கும் சிவவெல்லும் சொல்லிட்டு மனசார அதில் பச்சைக்கற்பூரத்தையும் போட்டு எரிக்கிறது. அது பஸ்பமாக மாறும். அந்த பஸ்பமாக மாறக்கூடிய பஸ்பத்தை எடுத்து வச்சுக்கிறது. அதோட சேர்த்து அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தர்ப்பப்புல்லையும் போட்டுறது. அந்த தர்ப்பப்புல்லையும் உள்ளே போட்டுட்டு அதை எரிச்சுட்டு அது வந்து ஒரு பஸ்பமாக மாறும். அந்த பஸ்பத்தை எடுத்து அதையே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டப்பாவில் வெள்ளி டப்பாலேயோ இந்த மாதிரி இதில் போட்டும் வச்சுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஒருவேளை தாந்திரிக ரீதியான பஸ்பம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் மேஷராசியில் வரக்கூடிய எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் உங்களுக்கு தாந்திரிக ரீதியான பஸ்பம் வேணும்னு கிடைச்சாலும் எங்கள் ஆஃபீஸை நீங்கள் கீழே தொடர்பு கொள்ளலாம். அதை நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அதுக்கு கண்டிப்பாக கட்டணம் உண்டு, எளிமையான கட்டணங்கள் தான் வச்சுருக்கோம். அதை உங்களுக்கு ஜாதக ரீதியாகவும் நட்சத்திர ரீதியாகவும் உள்ள சில மூலிகைகள் போட்டு தான் நம்ம பண்ணி கொடுப்போம் நண்பர்களே. அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதை நீங்கள் வருஷத்துக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த பஸ்பத்தை எடுத்து நீங்கள் பண்ணுற பஸ்பமாக இருந்தாலும் சரி நம்ம கொடுக்குற பஸ்பமாக இருந்தாலும் நாலு திசையிலையும் ஊதி ஊட்டுறது. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தாந்திரிக ரீதியாக பண்ணும் பொழுதும் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பும் கிடைக்கும், தடை இல்லாத வெற்றிகள் கிடைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு. நாளை ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவோம்.